பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நிகழ்வுக்கு வந்து நம்ம வந்து ஆயத்துல் குர்சி, அதாவது சூரத்துல் பக்கராவுடைய 255வது வசனத்தை நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்திருக்கிறோம். இன்றைய தஸ்கியாவுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் இதை நம்ம பொருத்தமாக எடுத்தோம் கேட்டிங்கன்னா, இந்த ஆயத்துல் குர்சி என்பது உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயத்துல் குர்சிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, எப்படி குல்ஹுவல்லா சூராவை பற்றி சொல்லும்போது இது குரானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு ஒப்பானது என்று சொன்னார்கள். ஏன் அது அந்த ஒரு அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா, குரானை பொறுத்த வரைக்கும் அதிகமாக குரான் பேசக்கூடியது தௌஹீதை பற்றி பேசும், ரிசாலத்தை பற்றி பேசும், இங்கே வந்து ஆகிரத்தை பற்றி பேசும். ஒட்டுமொத்த தௌஹீதினுடைய சாரம்தான் சூரத்துல் இஹ்லாஸ். ஒரு ஆள் வந்து தௌஹீதுனா என்ன அப்படின்னு நம்மகிட்ட ஒரு விளக்கம் கேட்டா, இல்லை ஒரு பிரமத சகோதரர்கள் நாங்கள் வணங்குவதும் ஓர் இறைவனைத்தானே, அப்போது உங்கள் இறைவன் எவ்வாறு வேறுபடுகிறார் என்று இறைவனுக்கான இலக்கணத்தை கேட்டால் நம்ம தயங்காமல் குல்ஹுவல்லாஹு சூரா சொன்னால் போதும். நம்ம நிறைய நேரங்களில் வந்து அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஏராளமான பதில்களை கொட்டுவதை விட இந்த ஒரு சூரா போதுமானது. அந்த சூரா தான் லிட்மஸ் டெஸ்ட், அதுதான் வந்து டெஸ்ட்டு, ஒரு இது வந்து உண்மையான கடவுளா பொய்க்கடவுளா என்பதை தீர்மானிப்பதற்கு. அதுபோல தௌஹீதினுடைய அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை முழுமையாக சொல்லக்கூடிய சூராவாக இருக்கின்ற காரணத்தினால் இதையும் மூன்றில் ஒரு பகுதிக்கு ஒப்பானதாக, அதாவது சாரி நான்கில் ஒரு பகுதிக்கு ஒப்பானதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லி காட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த குரானுக்கு இந்த வசனத்திற்கு பெயரே குரானுடைய மிகப்பெரிய ஆயா, தி கிரேட்டஸ்ட் ஆயா என்று சொல்கிறார்கள். உபை பின் காப் அலி அல்லாஹாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உபை பின் காப்ட கேட்குறாங்க, ஓ அபு அல் முந்திர், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தில் மிகப்பெரிய ஆயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள். திரும்ப திரும்பி அவங்க கேட்கக்குள்ள சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என்று சொல்லி இந்த ஆயத்துல் குர்சியுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். ஸோ அப்போ வந்து குரானுடைய மிகப்பெரிய மிகப்பெரியனா நாட் இன் தி லெங்க், அதனுடைய ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய சூரா என்பதை நாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த ஆயத்துல் குர்சி சைத்தானமிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, யாருடைய வீடுகளில் ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ அவர்களுடைய வீடுகளில் என்ன வருவதில்லை, சைத்தான் வருவதில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். மேலும் நீங்கள் இரவில் தூங்கும்போது உங்களையும் உங்களுடைய உடைமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக ஆயத்துல் குர்சி இருக்கிறது என்றும் சொல்லி காட்டுறாங்க. திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் ஆயத்துல் குர்சி யாருடைய வீடுகளில் ஓதப்படுகிறதோ ஜின்களும் சைத்தான்களும் நிச்சயமாக வரமாட்டார்கள் என்று பதியப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆயத்துல் குர்சியை பற்றி ஒரு சுவையான ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ரமதானுடைய ஜகாத்தினுடைய அந்த பொருளை பாதுகாப்பதற்காக கட்டளையிட்டிருந்தார்கள். நான் அப்படி பாதுகாத்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அந்த உணவுப் பொருட்களை களவாட வந்தார். அப்போது நான் அவரை பிடித்து கொண்டேன், பிடித்து கொண்டு உன நான் அலவடை தூக்கிட்டு கொண்டு போவேன்னு சொன்ன பிறகு, இல்லை இல்லை என்னை விட்டுடுங்க, எனக்கு ஒரு தேவைகள் இருக்குது, மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க ஒன்று பரிதாப்பட்டு விட்டுட்டேங்கிறாங்க. திருப்பி அடுத்த நாள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சம்பவத்தை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அங்கே திருடன் நாளையும் வருவாங்கிறாங்க. அப்போ நாளைக்கு வருவானா நாளைக்கு நான் அவனை பிடிச்சிப்பேங்கிறாங்க. இரண்டாவது நாளும் இருக்கிறார்கள், இரண்டாவது நாள் என்ன பண்ணுறான், அந்த திருடன் வரான். திருடன் வந்த பிறகு அதே மாதிரி பிடிக்கிறாங்க, திருப்பி அதே மாதிரி காரணம்னு சொல்லி போனவொடனே அப்போ ஒரு இடம் விட்டுடுறாங்க. ஏன்னா அப்போ ஒரு ரொம்ப இலகிய மனம் கிடைத்தவர்கள். நம்மளே சில பேரை பார்க்கலாம், சில பேர் பார்த்தா சொல்லுவோம், நீங்களே பிஸ்னஸ்க்கு வேலைக்கு ஆக மாட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப அழுகி கேட்டானா பிஸ்னஸ் கையில் கொடுத்துட்டு வேலையை போயிடுவான். அந்த மாதிரி ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள். மூணாவது நாள் வந்து இதே சம்பவம் நடக்கிறது. கடைசியாக பிடிச்சிட்டு உன்னை விடமாட்டேன்னு சொல்லக்குள்ள அவன் சொல்கிறாங்க, என்னை வந்து நீ அழைத்து கொண்டு போகாதே, உனக்கு நான் சில விஷயங்களை சொல்லித்தரேன், சில வார்த்தைகளை சொல்லித்தரேன், அதன் மூலமாக உனக்கு இரவு முழுவதும் என்ன உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், சைத்தான் அதிகாலை வரை உன்னிடத்தில் நெருங்க மாட்டான் என்று சொல்லி ஆயத்துல் குர்சியை அவர்கள் அந்த திருடன்
சொல்லி கொடுக்கிறான். சொல்லி கொடுத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறார்கள். அதை கேட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொன்னவன் பொய்யன், சொன்ன செய்தி உண்மையானது, அவன் தான் சைத்தான் அப்படிங்கிறாங்க. வந்த சைத்தானா, அவன் பொய்யன் தான், ஆனால் அந்த செய்தி என்ன உண்மையான செய்தி, இதை யார் ஓதுகிறார்களோ அவர்களை சைத்தான் தீண்ட மாட்டான், சைத்தான் அவர்களிடத்துல வரமாட்டாங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யார் காலையில் ஆயத்தில் குர்சியையும் அந்த சூரா 40வது சூரா மூமினுடைய 1-3 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களையும் யார் ஓதுகிறார்களோ அவர்களை அல்லாஹூ தஆலா மாலை வரை பாதுகாப்பான். யார் அதை மாலை ஓதுகிறார்களோ அவர்களை அடுத்த நாள் காலை வரை அல்லாஹூ தஆலா பாதுகாப்பான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், யார் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார்களோ மரணம் மட்டுமே அவர்களை சூனத்துக்கு செல்வதிலிருந்து தடுக்கும் என்று சொல்கிறார்கள். இதை விட நமக்கு ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு வேறு எந்த காரணமும் தேவையில்லை. ஏன்னா யார் ரெகுலராக ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்க எப்போ மௌத்தாங்கன்னு, மௌத்து தான் அப்ஸ்டக்கல் சொர்க்கம் போகிறதுக்கு. மௌத்தாயிட்டா என்ன, அவரு சொர்க்கத்துக்கு தான், சொர்க்கம் அவருக்கு உறுதியாக்கப்பட்டு விட்டது என்பதாக இமாம் நசை தபரானியில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை இந்த ஆயத்துல் குர்சி கொண்டிருக்கிறது. சிறப்புகளை கேட்பதோடு நின்று விடாமல் இதை வந்து என்ன பண்ணணும், இன்ஷால்லா தொழுகையில் வந்து அந்த தினந்தோறும் ஓதக்கூடிய மக்களாக மாறணும். மனநம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு நிறைய கார்ட்ஸ்லாம் ஆயத்துல் குர்சி கார்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னா நீங்களே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுங்க, பிரச்சனை இல்லை. தொழுதுட்டு ஒரு அதிகபட்சம் 2-3 நிமிஷம் தான் ஆகும். அதே போல் இமாம் அகமது இப்போ பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் ஆயத்துல் குர்சியும் சூரா ஆல் இம்ரானுடைய 1-2 வசனங்களையும் ஓதுகிறார்களோ அது அல்லாஹ்வுடைய மிக சிறப்பான பண்புகளை, தன்மைகளை, மிக சிறப்பான பெயர்களை கொண்டுள்ளது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய சிறப்பான பெயர்கள் குர்ஆனுடைய 3 சூராக்கள் இருக்கிறது, யார் அதை கொண்டு துவாக்கள் கேட்கிறார்களோ அந்த துவாக்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அது என்ன அந்த 3 சூராக்கள்னா, சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துல் குர்சி, சூரா ஆல் இம்ரானுடைய 1-2 வசனங்கள், 20வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனம். ஸோ இது மாதிரி இந்த ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் ஏராளமாக திருக்குறானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த ஆயத்துல் குர்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு சூரா என்றாலும் கூட இதில் ஒரு 10 விதமான வசனங்களை நம்ம பார்க்கலாம், 10 விதமான பொருள்கள் கொண்ட வசனங்கள். முதலாவது அல்லாஹூ லா இலாஹா இல்லாஹூல் ஹய்யுல் கய்யூம். இதையே நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. இதில் என்ன அல்லாஹுல சொல்லி காட்டுறான் அப்படின்னா, உண்மையிலே இந்த உலகத்தில் நாயன் என்று கேட்டால், இறைவன் என்று கேட்டால் யாரு, அல்லாஹ் மாத்திரம்தான். இந்த முதல் வசனத்திலே அல்லாஹ் வந்து எதை பறைசாட்டுகிறான் என்றால் அவனுடைய ஒருமைத்துவத்தை. ஏன் இஸ்லாத்தில் இது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கேட்டால் இஸ்லாத்தை பிற கொள்கைகளிலிருந்து, பிற இசங்களிலிருந்து, பிற மதங்களிலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுவது இந்த தௌஹீத் தான். மற்ற எல்லா இடங்களிலுமே கரெக்டடாக இருக்கு, மற்ற எல்லா இடங்களிலும் இணை துணைகளோடு படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அப்படி கிடையாது, அந்த ஒன்னஸ் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரும் அப்டக்கல் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு. ஏன் அந்த குஃபார்கள், அதாவது குறைஷிகள், சமீபத்தில் கூட நான் பிளாகில் எழுதியிருந்தேன், இந்த குல்வல்லா குலியாயுகள் காஃபிரும் சூரா அல்லாஹ்வுதா இறக்குறான், கடைசியில் முடிக்கக்குள்ள எப்படி முடிக்கிறான், குலியாயுகள் சூராவுடைய லாஸ்ட் வசனம், லக்கும் தீனுக்கும் வலியத்தி. இன்றைக்கு அது மதசார்பின்மைக்கான எடுத்துக்காட்டாக அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சத்திய இஸ்லாத்தை சொன்னபோது குஃபார்கள் வந்து அவங்கள்ட்ட பேரம் பேசுகிறாங்க, கடைசியான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க, நீங்கள் வந்து எங்கள் கடவுளை வணங்கிங்க, நாங்கள் உங்கள் அல்லாவை வணங்கி கொள்கிறோம் என்று சொன்னபோது அது நடக்கவே நடக்காது, இஸ்லாமும் ஜாஹிலியத்தும் ஒன்றாக முடியாது என்பதை பறைசாற்றக்கூடிய போர் பிரகடனம் அது. உங்களுக்கு உங்கள் மார்க்கு எங்களுக்கு என் மார்க்கு இருந்ததுக்கும் ஒட்டு முறும் கிடையவே கிடையாது, நல்லா துண்டிக்கிறான். இன்றைக்கி அந்த வசனம் அப்படியே நேர் ரிவர்ஸாக விநாயகர் சதுர்த்தி வரவேற்பதற்கு,
இல்லை வந்து கிறிஸ்துமஸின் போது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய இன்னைக்கு அந்த வசனம் வந்து பயன்படுத்திருக்கிறது. ஏன்னா இப்போ அந்த ஒன்னஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். தௌஹீதில் நமக்கு ஸ்ட்ராங் பேஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, தௌஹீது நான் சொல்கிறது முழுமையான தௌஹீதை, தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய பதம் அல்ல. முழுமையான தௌஹீதில் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன அமல்கள் செய்தாலும் அதனால் பெரிய பயன்கள் நமக்கு கிட்டாது. அப்போ இந்த அல்லாங்கிற வார்த்தையே நம்ம அல்லா என்று தான் பயன்படுத்த வேண்டும், வேறு எந்த பெயரும் கூட பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தமிழில் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக இறைவன், கடவுள் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். தாவா அப்படிங்கிற பர்பஸில் சில நேரங்களில் அவங்களுக்கு புரிவதற்காக சில வார்த்தைகளை சொல்லலாம். இறைவன் எப்படி அரபியில் வந்து இங்கே கடவுள்னு சொல்லுகிறோமோ, அரபியில் இறைவனுக்கு பேர் தான் அல்லா. அல்லா வந்து ஒரு தனித்தெய்வன் இல்லை, எல்லாருக்குமான இறைவன் என்று அந்த அர்த்தத்தில் சொல்லலாமே தவிர, இது அல்லா தான் இறைவன், கடவுளுங்கிறது அல்லாவுக்கு இணையான சொல்லே கிடையாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு சமீபத்தில் கூட பார்த்துருப்போம், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மலேசியாவில் வந்து அந்த கிறிஸ்துவர்கள் வந்து அவர்களுடைய கடவுளையும் அல்லாஹ் என்று சொன்னதற்காக கோர்ட் வரைக்கும் போய் பிரச்சனைகள் அடைஞ்சி. ஸோ அப்போ அல்லாங்கிற வார்த்தை கரப்டட் ஆகாத வார்த்தை, அது வந்து இப்போ காட் அப்படின்னா காட்ஸ்ன்னு சொல்லலாம், கடவுள் கடவுளர்கள் காடஸஸ் என்ன இந்த மாதிரி இல்லை, காட் ஃபாதர் நிறைய வார்த்தைகள் வருது, செமிகாட் கடவுள் மாதிரி என்ன சொல்கிறாங்கல்ல, அவர் கடவுள் மாதிரிங்க சொல்லையா, ஒரு பத்து பேரை காப்பாற்றிட்டாருங்க, அவர் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினாரு, நீங்கள் தெய்வ மாதிரி வந்து காப்பாற்றினீங்க. இந்த மாதிரி எந்த கரெக்டும் இல்லாத ஒரே வார்த்தை அல்லாஹ். அல்லாஹ் என்பது ஒரு ஒரு யுனிக் நேம். உண்மையான முஸ்லீம் இடத்துல போய் நீ அல்லாஹ் வணங்குறோம் நீ கடவுள் வணங்குறோன்னு சொன்னால் உண்மையான முஸ்லீம் கோபப்படும், கோபப்படுவான். ஏன்னா கடவுள் என்ற பதம் இன்றைக்கு வார்த்தையில் கூட நிறைய கரெக்டட் ஆயிருக்கு. அதனால முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்றுதான் நம்ம வந்து நம்முடைய இறைவனை அறிமுகப்படுத்தணும். நம்ம கடவுள் என்ற நான் என்னுடைய இறைவனை வணங்குறேன்னு சொல்றது எப்படின்னா, ஒரு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சிருப்பார், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒரு பெயரை சூட்டியிருப்பார், பழைய பெயரை சொல்லி கூப்பிடுற மாதிரி, சரிங்களா? ஸோ அல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு முஸ்லீம் ஷஹாதா எடுத்த பிறகு அவர் இங்கே வந்த பிறகு என்ன பெயரில் கூப்பிட வேண்டும் என்று விரும்புவாரோ, பழைய பெயரில் கூப்பிட்டா டெஃபினெட்லி அவருக்கு ஒரு இன்சல்ட்டாக கருதுவார், தன்னை தன்னுடைய உணர்வுகளை புண்படுத்துவதாக கருதுவார். அப்போ அல்லாஹ் தன்னை அல்லாஹ் என்று அறிமுகப்படுத்தியிருக்கும் போது ராமன் எப்படி தான் சொல்லணும், அல்லாஹ் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் இதுக்கு நான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா, இது சும்மா இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு அக்கீதா. ஏன்னா கடவுள் என்பது இன்றைக்கு பல்வேறு மதத்தினரால் பல்வேறு பொருள்களில் எடுத்தாளப்படுகிறது. பிக்தா உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் முதன் முதலில் குரானை மொழிபெயர்த்தவர், அவருடைய எந்த டிரான்ஸ்லேஷன்லையும் காடுங்கிற வேர்டு அவர் சொல்லவே மாட்டார். ஈவன் இங்கிலீஷில் பண்ண கூட அல்லாங்கிற வார்த்தை தான் அங்கே இருக்கும் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் வந்து அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 99 பெயர்களுடைய பெயரில் வராது, இட்ஸ் யூனிக் நேம். அதை தான் சொல்கிறேன், அர் ரஹீம், அர் ரஹ்மான், அல் மாலிக் என்பதை போல் அவனுடைய ஒரு தனி பண்பை குறிக்கக்கூடிய சொல் கூட கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ் என்பது தனித்துவமானது. அல்லாஹ் அவனை அப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறான். நாமும் என்ன பண்ணணும், அல்லாஹ்வை அப்படித்தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் அல்லாஹ் ஹையுல் அல் கையும், அல்லாஹ் வந்து நித்திய ஜீவனாக இருக்கின்றான், அவன் நிச்சயமாக மரணிக்கக்கூடியவன் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய படைப்பிடங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நாடி இருக்கின்றன, அல்லாஹ்வை சார்ந்துதான் நம்ம எல்லாமே என்ன இருக்கிறோம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் யாரையும் சார்ந்தில்லை. இதே போல ஒரு வசனத்தை வந்து நம்ம 30 அத்தியாயத்தினுடைய 25 வசனத்தில் பார்க்கலாம், இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று வானமும் பூமியும் அவனுடைய கட்டளைக்கேற்றவாறு இயங்குகின்றன. மனிதனை தவிர எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை முழுமையாக சுஜூது செய்கின்றன. மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறான், மாறிக்கிட்டே இருக்கான். மேலும் இந்த அல் ஹையும் அல் கையும்ங்கிறதுக்கான இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவன்தான் எல்லா உயிரினங்களையும் வாழ்விக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த ஆரம்பமும் இல்லாத முதலாதவன், எந்த இறுதியும் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் இரண்டு விஷயங்களை பற்றி அதிகமாக தர்க்கிக்காதீர்கள், ஒன்று அல்லாஹ்வை குறித்து, இரண்டாவது விதியை குறித்து. ரொம்ப தர்க்கிச்சிங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தோடு வெளியே போயிடுவீங்க. நிறைய பேர் ரொம்ப ஆறாயிரம்னு சொல்லிட்டு அப்படிதான் போய் அங்கே போய் அந்த நேரில் போய் நின்றுடுவாங்க. அப்போ அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எல்லாரையும் பிடிச்சானா,
அப்போ அல்லாஹ் ஏற்படுத்தா அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த மாதிரி குஃப்ரிய சிந்தனையிலிருந்து தக்பீர் அப்படித்தான் ரொம்ப போட்டு அதை போய் மண்டையை போட்டுலாம் நம்ம வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் மரணிக்காதவன், மீதி எல்லாரும் என்ன மரணிக்கக்கூடியவர்கள். சூரா ரஹ்மானில் 55 அத்தியாயத்தினுடைய 26 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வசனம்லாம் ஆல்ரெடி தெரியும்னு இருந்தாலும், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது. சூரா அர்ரஹ்மானுடைய 26 வசனம். அதே சூரா அர்ரஹ்மானுடைய 27 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய இறைவனுடைய முகம் என்றும் அழியாததாக இருக்கிறது. இதில் இன்னொரு விளக்கமும் நமக்கு கிடைக்கிது. இறைவன் உருவமற்றவன் என்று நம்ம நிறைய விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம். அப்படி இல்லை, இறைவன் அவனுக்கு உண்டு, ஆனால் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா எந்த அளவுக்குன்னா மற்றவர்களெல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள்னா நமக்கு சூர் ஊதுறாங்களே கடைசியாக, யார் சூர் ஊதுவா? இஸ்ராஃபீல். அவரும் சூர் ஊதியதோடு என்ன பண்ணுவார், மரணித்து விடுவார். ஸோ இந்த உலகத்தில் யார் அந்த சிக்னலை கொடுக்குறாங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, மரணித்து விடுவார்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர. இதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்களில் நிறைய சகோதரர்களுக்கு, நிறைய சகோதரர்களுக்கு நிறைய பிரிவுகளுக்கு என்ன இருக்கு, ஒரு மாறுபாடு இருக்கிறது. முஸ்லீம்களே சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மரணிக்க மாட்டாங்க, அவர்களுக்கு வந்து மௌத்து கிடையாது, அவர்கள் வந்து நூறாக இருக்கிறார்கள், அவர்கள் பாரிஷ், அதாவது அவர்கள் வந்து மனிதரே அல்ல என்ற நிலைப்பாட்டெல்லாம் நம்ம முஸ்லீம் சமூகத்திலையும் பலர் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பஷர், அவங்க மனிதர் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தெளிவாக சூரா ஜுமரில் சொல்லி காட்டுறான், 39 30 வசனத்தில், நிச்சயமாக முஹம்மதே நீங்களும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க, யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார் என்று சொன்னால், வஸைஃபி கல்லிமுகு, என்னுடைய வால் பேசுங்கிறாங்க. அவங்க எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்காக சினாய் மலைக்கு சென்றார்களோ அதே போல தான் இவங்க போயிருக்கிறாங்க. யாராவது அவங்க மூத்தாடேன்னு சொன்னீங்கன்னா நான் கொன்னுடுவேங்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து உமருங்கள் அமருங்கள் உமரேங்கிறாங்க, உமர் அமர மறுக்கிறாங்க. உடனே மக்கள் அபூபக்கர்கிட்ட வராங்க, அபூபக்கர்கிட்ட சொல்லி கேட்டுறாங்க, யாராவது தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மதை வணங்கியவர்களாக இருந்தால் முகம்மது இறந்து விட்டார், அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் என்றைக்கும் மரணிக்காமல் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு, முகம்மது ஒரு தூதரே என்று வேறெவரும் இல்லை, இதற்கு முன்னரும் பல தூதர்கள் இறைவனுடைய பாதையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்ற வசனத்தை ஓதிய பிறகுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சுயநினைவுக்கு வருகிறார்கள். அப்போ அவங்க இன்னும் இப்படி சொல்கிறாங்க, அந்த சஹாபாக்களுடைய ஸ்பெஷாலிட்டி தான், என்னதான் அவங்க ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் குரான் ஓதப்படும் போது குரானின் முன்னால் அனைத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன வந்துருவாங்க, உடனே நினச்சிருக்கலாம், என்னடா நம்ம இப்படி சொல்லிட்டு நம்மளை சுற்றிலும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, நாலு பேர் நிற்கிறாங்க, நம்ம இப்போ எப்படி நம்ம ஸ்டாண்டை மாற்றிக்கிறது, இன்னைக்கு பார்க்குறோம் ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சிட்டா கூட தப்பை ஒத்துக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டேது, மனசு வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா ரெடி பண்ணி எப்படியாவது ஒத்துக்காத மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுறோம். அப்படிலாம் இல்லை, குரான் சொல்லிடுச்சா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி முழுமையாக என்ன பண்ணாங்க, ஒத்துக்கொண்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரின்க்கு பிறகு வந்த கலீஃபாவான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த இஜ்மாவை நாம் மீறிப்போவது என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை இஸ்லாத்தின் வரையறையை விட்டு வெளியே சென்று விடும் என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு காலம் வரும், எப்போதுனா அவர்கள் சாணுக்கு சாண், முழத்துக்கு முழம் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் பிற சமூகங்களை பின்பற்றுவார்கள். எந்த அளவுக்குன்னா ஒரு பொந்துக்குள்ளே போனால் கூட என்ன பண்ணுவாங்க, இவங்களும் பின்னாடியே அந்த பொந்துக்குள்ளே போய் போவாங்கங்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, யார சூழலா, நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள், யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுகிறீர்களா, வேறு யாரை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நடைமுறையில் பார்க்குறோம், யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் முழத்துக்கு முழம் அங்குலத்துக்கு அங்குலம் என்ன பண்ணுறோம், அப்படியே பின்பற்றுகிறோம். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாள் நிச்சயமாக வராது, எதுவரை என்றால்
என்னுடைய உம்மத்தில் ஒரு குலம் இந்த அதாவது பலதெய்வ கொள்கைக்காரர்களோடு இணைந்து சிலைகளை வணங்கும் வரைக்கும் என்னுடைய உம்மத்தில் ஒரு குலம் முஸ்லீம்கள் தான் அவங்க சிலைகளை வணங்கும் வரைக்கும் என்ன வராது மறுமையினால் வராது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நிகழ்வுகளும் இப்பயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அரபு நாடுகளில் சிலைகள் வர ஆரம்பித்து விட்டன அதனுடைய தோற்றங்களை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நம்ம இந்த ஹதீஸ் அல்லஹியு அல் கையுங்கிறது அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் மீது எல்லாரும் என்ன அழிந்து போகக்கூடியவர்கள் என்பதில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அதே போல் மரணத்திற்கு பிறகு நம்ம வந்து நிச்சயமாக கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பதையும் நம்ம என்ன பண்ணணும் முழுமையாக நம்பணும் நம்பினா தான் நம்ம என்ன போக முடியும் முஸ்லீம்களாக இருக்க முடியும் எப்படி இஸ்லாத்தில் சில பேர் இப்படி வழி பிறண்டு போனார்களோ கிறிஸ்தவர்களும் இதில் தான் வழி பிறண்டாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் என்ன பண்ண மாட்டாங்க அழிய மாட்டாங்க அவங்க என்னைக்கும் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த வசனத்தில் வந்து அல்லாஹுத்தாலா சொல்லுக்குள்ள அவனை அரித்துயிலோ உறக்கமோ பிடிக்காது அதாவது இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் இப்போ அரித்துயில் அப்படின்னா நம்ம வந்து கான்சியஸில் இருப்போம் தூக்கடா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவது தெரியுமா பாய் என்ன தூங்குறீங்களா தூங்கல பாய் ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் எந்த இடத்துல ரெண்டுத்தினால உனக்கு தான் பிரயோஜனம் ஒன்பதுக்கு ஒரு பிரயோஜனமோ இல்லை நீ தூங்கினா என்ன ரெஸ்ட் எடுத்தா என்ன ரெண்டும் ஒன்று தான் பட் ஆனால் பேசிக்கலாக டிஃப்ரென்ஸ் இருக்கு அங்கே வந்து முழுமையான அந்த என்ன சப்கான்சியஸ் ஸ்டேஜ்க்கு நம்ம போகலை ஸோ அந்த மாதிரி எதுவுமே என்ன இல்லை அல்லாவுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கு என்பது என்னன்னா ஏன் நமக்கு இருக்கு தூக்க இல்லாமல் மனுஷன் இருக்க முடியுமா தூக்க இல்லாமல் மனுஷன் இருக்க முடியுமாங்கிறத நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோன்னு கேட்டுப்பாக்கணும் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவனுக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து பகலில் ரெஸ்ட் கொடுத்து பாருங்க நல்ல நல்ல தூங்குவான் என்ன பாய் காலையில் எவ்வளோ தூங்கினாலும் இரவு தூங்கினது போல் வராது அதனால தான் நல்லா தெளிவாக சொல்லி காட்டுறான் நீங்கள் வந்து இரவை உங்களுக்கு நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது அமைதி கொள்வதற்காக ஆக்கியிருக்கின்றோம் இயற்கைங்க அதான் எல்லாம் அப்படி தான் படைச்சிருக்கிறான் எப்போ நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறோமோ அப்போ தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் வருகிறது அப்போ தூக்கம் என்பது ரெஸ்ட் ஓய்வு என்பது அடிப்படையில் ஒரு பலவீனம் அதனால தான் மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான் எனக்கு தூக்கமே தேவைன்னா இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சன் அப்போ இது மனிதர்களுக்கு இருக்கலாம் இறைவனுக்கு இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது இறைவன் அதனால தான் அல்லாஹ் குல்லுல்லாஹ் சொல்றான் தெளிவாக சொல்கிறான் அவனை போன்று எதுவுமே இல்லை அல்லாஹ் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க சுல்லுசுல் சோழினோட 10,000 மடங்கு எதையும் கணிக்கவே முடியாது யூ கேனாட் கம்பேர் அப்படி கம்பேரிசனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன் என்பதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம இந்து மத புராணங்களில் பார்க்குறோம் திருப்பள்ளி எழுச்சிங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்க கடவுள் தூங்கிட்டாரு கடவுளை வந்து எழுப்புவதற்காக அப்படின்னா கடவுள் இல்லைங்கிறதுக்கான ஒரு அடிப்படை உதாரணம் இன்னும் கிறிஸ்துவர்களை பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் 6 நாளில் பூமியை படைத்தான் 7வது நாளில் ஓய்வெடுத்தான் என்று சொல்வார்கள் ஸோ அப்போ மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஓய்வு இறைவனுக்கு தேவைப்படுதுன்னா நிச்சயமாக என்ன இருக்க முடியாது இறைவனாக இருக்க முடியாது இல்லை அவரும் இன்னொரு தாயோட வயிற்றுலேருந்து வருவார்னா நிறைய லாஜிக்கலான குவஷின்ஸ் வரும் அப்பா வயிற்று இருக்கிறவரைக்கும் யார் அவருக்கு பாதுகாப்பா இறைவனுக்கே உணவு கொடுத்தவரை விட இறைவன் பெரியவனாக முடியுமா என்ற பல்வேறு கேள்விகள் வரும் அப்போ இறைவன் வந்து தூக்கமோ இல்லை ஓய்வோ தேவைப்படாதவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன இதுவே நமக்கு தெரியும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் யாருக்குரியது அல்லாஹுக்கு மட்டும் உரியது 19வது அத்தியாயத்தினுடைய 93லேருந்து 95 வரைக்கும் அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்து இந்த உலகம் பூமி எல்லாமே எப்படின்னா இறைவனிடத்தில் ஒரு அடிமையாக எல்லாமே வரும் ஒவ்வொன்றை பற்றியும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இறுதி தீர்ப்பு நாளின் போது உங்களுக்கு எந்தவித உதவியாளரையும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க பார்க்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான் 5வது வசனம் வந்து அதாவது 5வது சென்டென்ஸ் வந்து அவன் அனுமதியின்றி அவரிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும் அதாவது மறுமை நாள் அதாவது இறுதி தீர்ப்பு நாளுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா என்ன சொல்றது ஷஃபாத் அதாவது வந்து பரிந்துரை செய்வது பரிந்துரைகளுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட அனுமதி அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் யாரை பரிந்துரை செய்ய சொல்லுகிறானோ அவங்க மட்டும் தான் செய்ய முடியும்
ஏன்னா இந்த ஒரு வசனம், இந்த ஒரு கருத்து இன்று முஸ்லீம் சமூகத்தில் ஏராளமான ஃபித்னாக்களை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு நாகூருக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறவங்க நாகூருக்கு போறாங்க. என்னடா ஹஜ்ஜுக்கு போற, ஏன்னா நாகூருக்கு போறாங்க? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நல்லபடியா ஹஜ்ஜு நிறைவேறணும்னு நான் சவுலம் இது ஆண்டகிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டு வந்தேங்கிறான். நம்ம வந்து எல்லாம் பாதுகாக்கணும், அவர்கள் நல்லடியாராக வாழ்ந்திருக்கலாம். என்ன கேட்டால் இஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஆன்மீக பெயர்களால் தான் இந்தியாவில் வேரூன்றி யாரும் மறுக்க முடியாது. அந்த காலத்தில் மக்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கத்தெல்லாம் யாரும் உஸ்தாதுக்கு வரல. இன்னைக்கு அப்படி வர்றவங்களை விட அதிகமாக வந்தது அவர்களுடைய வியாபாரம், அவங்களுடைய தொழில், அந்த நேர்மை, அவருடைய செயல்கள், அவருடைய எளிமையான வாழ்க்கை. இதன் மூலமாக தான் இஸ்லாத்தில் மக்கள் இணைஞ்சாங்க. அவங்க யாரோ வந்து எங்களை வழிபடுங்கலாம் என்ன பண்ணல, சொல்லலை. மக்கள் தங்களோட வயிற்றுப்பிழைப்புக்காக பின்னால் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சவுலை மீது வந்த வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்வார், இவர் உங்களுக்கு பரிந்துரை செய்வார், அவர் பரிந்துரை செய்வார் அப்படின்னா கிறிஸ்டினவரா முஸ்லீம் காஃபிரவரா எல்லாருக்கும் யாரும் என்ன பண்ண முடியாது, பரிந்துரைலாம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுல சொல்லி காட்டுகிறான் 53வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்தில், அதாவது வானங்களில் உள்ள எத்தனையோ மலக்குகள் இறைவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் அனுமதித்தவர்களுக்கு என்ன பண்ணுவான், அவர்களின் மூலமாக அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான். 21வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ்வுல அதே தான் சொல்றான், யாரின் மீது அல்லாஹ் திருப்தி கொள்கிறானோ அவர்களை தவிர யாருக்கு என்ன பண்ண முடியாது, யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அப்ப இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வல்லமைய, அல்லாஹ்வுடைய கருணைய அங்க சொல்லி காட்டுது. அங்க போய் நம்ம என்ன சொல்ல முடியாது, யா அல்லாஹ் ஏன் எனக்கு வந்து நீ பரிந்துரை செய்ய அனுமதிக்கல அப்படிலாம் யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது. இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சில அருளின் காரணத்தினால் சில ஆட்சியாளர்களாக இருக்கலாம், சில சில பதவிகள்ல இருக்கலாம், அதெல்லாம் இந்த உலகத்திற்கான சிறிய விஷயங்கள். வறுமை தீர்ப்பு நாளை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வி கணக்கும் இல்லாத முழுமையான அதிகாரம் முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த ஷஃபால வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா மேஜர் இன்டர்செஷன், அதாவது மேஜர் இன்டர்செஷன் என்ன சொல்றது, பரிந்துரை இல்லையா. மிகப்பெரிய பரிந்துரை என்னன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரை, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க சொல்லி காட்டுறாங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, ஆதத்தினுடைய சந்ததிகளில் மறுமை தீர்ப்பு நாளில் எனக்கு மிகுந்த கண்ணியம் கொடுக்கப்படும், என்னுடைய கபர் முதலில் திறக்கப்படும், நான் தான் முதன் முதலில் என்ன பண்ணுவேன், பரிந்துரை செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை வந்து நம்ம வந்து சஹி முஸ்லீம்ல பார்க்குறோம். அது சம்பந்தமாக ஒரு பெரிய ஹதீஸ் இருக்கு, அதனுடைய சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நேரத்தின் காலத்தை கருதி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீஸில், வறுமை தீர்ப்பு நாளின் போது எந்த அளவுக்குன்னா சூரியன் வந்து மனிதர்களுக்கு அருகில் வந்துவிடும். இப்போ நம்ம பார்க்குறோம் நார்மலாக சம்மர்லேயும் விண்டர்லேயும் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. இப்போ சொல்கிறாங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஆகலைன்னா 2070 கல்ஃப் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து 60 degreesங்கிறது நார்மலாகிடுங்கிறாங்க, மனிதர்கள் வாழவே முடியாது அப்படிங்கிறாங்க. 60 degreesயே நமக்கு நார்மல் ஆகிடுது அப்படின்னா நமக்கும் சூரியனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ லைட் இயர்ஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் சூரியன் அருகில் கொண்டு வரப்படும் போது எவ்வளோ உக்கிரம் இருக்கும், எல்லாம் வேர் வேர் என்ன பண்ணுவாங்க, குளித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மனிதன் வந்து தேடுவான், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு யாராவது பரிந்துரை செய்ய மாட்டாங்களா. நம்ம நினச்சி பார்க்கணும், இந்த அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவில் இந்த அற்பமான வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களுக்கு நமக்கு ஒரு பரிந்துரை செஞ்சால் அவர் கடவுளாக கூட கருதக்கூடிய மனோபாவம்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கே இவ்வளோ நம்ம பண்ணுறோமே, வறுமையில் நியாய தீர்ப்பு நாளில் எந்த உதவியும் யாரும் செய்ய முடியாத அந்த நாளில் யாராவது நமக்கு பரிந்துரை செய்வாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தேடுவாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்ல போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்பாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுவாங்க, நீங்கள் தான் மனித குலத்தினுடைய தந்தையாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை அவனுடைய கரத்தால் உருவாக்கினான், அவனுடைய ரூகை கொண்டு உங்களிடத்தில் ஊதினான், நீங்கள் உங்களுக்காக மலக்குகளை என்ன பண்ண செஞ்சான், சஜிதா செய்ய சொன்னான், எனவே நீங்கள் இறைவனத்தில் மன்றாடுங்கள் என்று சொன்னும்போது எங்களை பார்த்து உங்களுக்கு பரிதாபம் இல்லையான்னு கேட்கக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என் இறைவன் என் மேல் கோபமாக இருக்கிறான், அவன் அந்த மரத்தின் கனியை ருசிக்க வேண்டாம் என்று சொன்னேன், நான் வந்து ருசித்து விட்டேன், அதனால் நீங்கள் வேற யார்ட்டே போங்க, நூகலை சித்திருப்பாங்கன்னுவாங்க. நூகலை சித்த போய் சொல்லுவாங்க, நூகே நீங்கள் தான் இறைவனுடைய முதல் தூதர். முதல் தூதர்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஒரு சமூகத்துக்கு தூதரான அனுப்பப்படல. ஏன்னா அவங்க தான் முதல் நபி இல்லையா. ஒரு சமூகத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்கிறாங்க, நீங்கள் தான் முதல் தூதராக இருந்தீர்கள், நீங்கள் வந்து எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு கேட்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, என் இறைவன் மீது கோபமாக இருக்கின்றான், என் இறைவன் எனக்கு துவா ஒரு துவாவை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான், நான் அதை என்னோடய சமூகத்துக்கு எதிராக அல்ரெடி நான் வந்து பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் யார்கிட்ட வருவாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் இறைவனுடைய கலீலாக இருக்கிறீர்கள், நீங்கள் வந்து எங்களுக்காக துவா கேளுங்கன்னு கேட்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, என் இறைவன் மீது கோபமாக இருக்கிறான், நான் இந்த வாழ்க்கையில் மூணு பொய்களை சொல்லிட்டேன். அது மூணோ நம்ம பார்வையில் பார்த்து பொய்யே இல்லை என்பது வேறு விஷயம், ஆனால் அவங்களோட பார்வையில் மூணு பொய் சொல்லிட்டேன், அதனால் இறைவன் மேலே கோபமாக இருக்கிறான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த நாமெல்லாம் என்ன நிலைக்கு ஆளாக போகிறேன்னு தெரியல. நேராக மூசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ் வந்து உங்களுக்கு நேரடியாக பேசணும், அதனால் நீங்கள் போய் அல்லாஹ்ட்ட துவா கேளுங்கன்னு கேட்கக்குள்ளே நான் வந்து கொல்லக்கூடாத ஒரு மனிதரை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கொண்டுட்டேன், நீங்களால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போவோம். நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போய் நீங்கள் இறைவனுடைய தூதராக இருக்கீங்க, உங்களுடைய வார்த்தையை அதாவது இறைவனுடைய வார்த்தையால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குழந்தை அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் நீங்கள் வளர்ந்தீங்க, நீ எங்களுக்காக துவா கேளுங்கன்னு சொல்லக்குள்ளே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய இறைவன் என் மீது கோபமாக இருக்கிறான், என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டு நீங்கள் மூமஸ் எழுதிட்டு போங்கன்னு வாங்க. நேரடியாக நபிகள் அலைஹிஸ் ஸலாம் வருவாங்க, யார சூழல்லா, நீங்கள் தான் இறைவனுடைய இறுதி தூதராக இருக்கிறீர்கள், இறைவன் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கின்றான், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் இறைவனுடைய குர்சியில் இறைவனுடைய அரியாசனத்தில் போய் சஜிதாவில் விழுந்து விடுவேன், மூர்ச்சி ஆயிடுவேன், அதுக்கப்புறம் அல்லாஹ் என்னை எழுப்புவான், நான் அவனை என்னென்ன விதங்களிலெல்லாம் புகழ வேண்டுமோ அத்தனை விதங்களிலும் புகழ்ந்த பிறகு இறைவன் சொல்வான், முகம்மதே உங்களோட தலையை உயர்த்துவீராக, நீர் கேட்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், உங்களுடைய பரிந்துரை நிச்சயமாக ஏற்கப்படும் என்று சொன்னபோது அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தை என்ன இறைவா நீ வந்து மன்னிப்பாயாக என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், முகம்மதே உங்களுடைய அதாவது உங்களை பின்பற்றியவர்களில் யார் யாருக்கெல்லாம் எந்த கேள்வி எனக்கு இல்லையோ அவங்களாம் இந்த வழியில் என்ன பண்ணுங்க போங்க என்று சொல்லி அல்லாஹ்வுத்தலம் முதலாவதாக எல்லாரையும் அனுப்புவான் என்ற ஹதீஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ மற்றவங்களாம் வேறு வேறு கேட்ட வழியும் அனுப்புவான். அப்போ அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் இருக்கு இல்லையா, இரண்டு கதவுகளுக்கு இடையிலான தூரம் என்பது மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் உள்ள தூரத்தில் இருக்கும். புஸ்ரான ஷாமில் இருக்குது. சிரியாவுக்கும் மக்காவுக்கும் இடையான தூரம் வந்து இரண்டு கதவுகளுக்கு மத்தியில் இருக்கும் என்ற ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். இது ஒரு மிக நீண்ட ஹதீஸ், இது மிகப்பெரிய பரிந்துரை. இது இல்லாமல் இது இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம்களாகிய நாம் பெரும்பாவங்கள் செய்யாதிருக்கும் கூடிய சூழ்நிலையில், இறைவன் வந்து இவருடைய திருப்தி நம்ம மீது இருக்கக்கூடிய சூழ்நிலையில், நாம் இதற்காக நாம் அல்லாஹ்விடத்தை துவா கேட்டிருக்கும் போது இது நிச்சயமாக நம்ம கிடைக்கும் என்று நம்பிக்கை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னன்னா, ஒரு ஹாஃபிஸ் குரானை மனனம் செய்தவர் தன்னுடைய பெற்றோர்களுக்காக பரிந்துரை செய்யலாம். இது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் அலைஹிஸ் ஸலாம் சொல்லி கேட்டுறாங்க, யார் குரானை ஓதுகிறார்களோ அதை கற்கிறார்களோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு கிரீடம் அறிவிக்கப்படும். அதனுடைய வெளிச்சமானது சூரியனுடைய வெளிச்சத்துக்கு ஒப்பானதாக இருக்கும். உலகத்தில் யாரும் அணிவிக்க முடியாத உடைகளை அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு வருவான் வழங்குவான். எதற்காக இந்த நிகமத்துகள் என்று கேட்கப்படும் போது உங்களுடைய மகன் என குரானை கற்றிருந்தான் என்ற காரணத்தினால் என்று சொல்லப்படும். இது நமக்கு போதுமானது நம்மள்ட்ட ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைய ஹாஃபிஸாக ஆக்குவதற்கு. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பசங்க இருக்காங்களோ நல்லா படிக்கிற பையனை இன்ஜினியரிங்ல சேர்த்துறோம், எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான், ஊரை சுற்றிட்டு இருக்கிறான், போடா மாசாவது போ, இப்படிங்கிற லெவலில் தான் மதரசாவை பற்றி நம்முடைய நிலைப்பாடு இருக்கிறதே தவிர நாம் அதிலிருந்து வந்து மாறணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நிறைய நிறுவனங்கள் இரண்டை இன்டகிரேட் பண்ணியும் வருது அல்லாம். மூன்றாவது, யாருடைய குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறதோ அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவன் அந்த குழந்தையும் பரிந்துரை செய்ய முடியும். அப்போ ஒரு விதத்தில் அதாவது நபிகள் அலைஹிஸ் ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை அதாவது பருவமயது வயதுக்கு முன்னால் இழந்து விடுகிறாள். அப்போ சொல்கிறாங்க, உன்னுடைய மூன்று குழந்தைகள் உன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய
திரையாக இருப்பார்கள். இப்போ திரும்ப கேட்குறாங்க, இரண்டு ஒருவேளை இரண்டு பேர் இருந்திருந்தா, இரண்டு பேர் இருந்தாலும் என்ன, நிச்சயமாக அவங்க உங்களை நரகத்திலிருந்து வந்து பாதுகாப்பார்கள். எனவே ஒரு விதத்தில் நம்மள யாருக்காவது அல்லாஹ் ஒருவேளை அந்த மாதிரி இழப்பை ஏற்படுத்தியிருந்தால், நாம் வந்து இந்த விஷயத்தை கொண்டு அதை வந்து நம்ம சப்போஸ் செஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒருவேளை நம்மளை நேரடியாக சோனம் செல்வதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னுடைய குழந்தைய எடுத்திருக்கிறான் என்ற ஒரு பொறுமையை நம்ம வந்து கை கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குரான் நமக்காக பரிந்துரை செய்யும். இது இதுக்கோ பரிந்துரைக்கு தாசில்தார் ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸு, பாஸ்போர்ட் ஆஃபீஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். குரான் நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும். இவன் இரவு முழுவதும் விழித்திருந்து என்னை ஓதிக்கொண்டிருந்தான். குறிப்பாக சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் சிறப்பித்து நிறைய ஹதீஸ்கள் வந்து வந்திருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயம், ரமதான் மறுமையில் நமக்கு வந்து ஷிஃபா, அதாவது பரிந்துரை செய்யும். இறைவா உனக்கு, அதாவது உனக்காக விண்ணப்பலாம், தன்னுடைய இச்சைகளை எல்லாம் மடக்கி கொண்டான், தன்னுடைய பசியெல்லாம் அடக்கி கொண்டான், தன்னுடைய தாகத்தையெல்லாம் மடக்கி கொண்டான். இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று, ஷஹீதுகளுக்கு நேரடியாக எல்லாம் என்ன பண்ணுவான், சொர்க்கம் கொடுப்பான். அதாவது போர்க்களத்தில் போராடி மரணித்தவர்கள் இல்லாமலும் ஒரு ஏழு வகையான மக்களை வந்து எல்லாம் தருவான். யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து ஒரு எபிடமிக்னா பஞ்சமா, பஞ்சத்தின் போது கொள்ளை நோயால் பீடிக்கப்பட்டு இறந்தவர்கள், அதே போல ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்தவர்கள், அதே போல கோர மரணம், அதே போல வந்து வயிற்று, கடும் வயிற்று வழியால மரணித்தவர்கள், அதே போல நெருப்புல மாட்டிக்கொண்டு மரணித்தவர்கள், அதே போல ஏதாவது ஒன்று கீழே விழுந்து அந்த கட்டிட இடுபாடுக்குள் மரணித்தவர்கள், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது இந்த பிரசவத்தில் மரணிப்பது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த இது இருக்கு. ஸோ இப்படியாக அல்லாஹ் தஆலா வந்து ஏன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கருணையை இது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படியாவது எல்லா விதங்களிலும், ஏன் குரானில் வந்து அல்லாஹ் தஆலா டைரெக்டாக ஒரே இவ்வளோ பெரிய குரான்லாம் தேவையில்லை, ஒரே வார்த்தை என்னை அக்செப்ட் பண்ணிட்டே சொர்க்கம் போவா, என்னை அக்செப்ட் பண்ணி எடுத்து நிறைய போகணும் முடிஞ்சு, ஏன் மனிதனுக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்கிறானே, எப்படியாவது அவனுடைய மண்டைக்குள்ள அதாவது உண்மையான ஏத்தி அவனை வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகணுங்கிற கருணையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படைப்பினங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னுள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். நமக்கு தெரியும், ஏன்னா அவன் தான் படைப்பை படைச்சவன். ஸோ இப்போ நான் இருபத்தஞ்சி வயசு தான், 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்தார் இவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். இவர் பின்னாடி என்ன ஆக போகிறாருங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் ஞானத்திலிருந்து எதையும் அவன் நாட்டமின்றி யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம் வந்து என்ன சொல்கிறது, அவுளியாட்ட சொன்னால் அப்படின்னா அவுளியா வந்து உங்களுக்காக மன்றாடுவார், கொஞ்சம் விஷயத்தை குறைப்பார். இது இதெல்லாம் சும்மா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எதை யாருக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறானோ அவங்க கூட தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஈவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை தவிர என்ன அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ தெரியாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், அமைதி காக்க வேண்டும். இப்போ ஒரு ஆள் மரணிச்சார், இவன் ஷஹீதுடைய விஷயத்தை கூட என்ன சொல்கிறாங்க, ஷஹீது இன்ஷா அல்லான்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம பார்வையில் நல்லவர்களாக இருந்திருக்கலாம், மறைவானதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம். ஸோ சேஃப் சைடுக்கு ஷஹீத் இன்ஷா அல்லா, ஏன்னா மறுமை நல்லா தான் தெரியும். நம்ம அந்த ஹதீஸ் பார்க்குறோம் இல்லையா, அவர் வந்து ஷஹீதாகி மேலே போவார், ஆலிம் போவார், பணக்காரர் போவார். நம்ம பார்வையில் அவங்க பெரிய ஆட்கள், அங்கே போனால் நீ மக்கள் புகழ்ன்றதுக்காக நீ போராடின நரகத்துக்கு போன்றோம், நீ வந்து மக்கள் புகழ்ன்றதுக்காக தர்மம் செஞ்ச நரகத்துக்கு போ, நீ மக்கள் உன்னை பெரிய அறிஞன் சொல்கிறதுக்காக நீ செஞ்ச நரகத்துக்கு போன்றோம். அதனால் அந்த ஞானம் நமக்கு தெரியாததுனால நாம் அமைதி காக்க வேண்டும். அவனுடைய அரியாசனம் குர்சி வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கிறது. இதுவும் நமக்கு வந்து ஒரு தெளிவான உதாரணம், இறைவனுக்கு என்ன இருக்கு, இறைவனுக்கு அவனுக்கு உண்டான உருவம் இருக்கிறது. அவன் வந்து என்ன, அவனுக்கு இறைவன் வந்து சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹ் எல்லா இடத்துலேங்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், இதெல்லாம் அத்வைத கோட்பாடுகள். இஸ்லாத்தின் பார்வையில் இறைவன் என்பவன் அர்ஷில் இருக்கிறான். யார் இறைவன் அர்ஷில் இருக்கிறான் சொல்லலையோ அவருக்கு அவருடைய தௌஹீத் நீங்கள் சந்தேகப்படணும்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து சொல்லி கட்டுறாங்க. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தா இறைவனுடைய அர்ஷு என்பது, அதாவது இறைவன் வந்து என்ன, அவனுடைய அர்ஷு என்பது வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கிறது.
அதாவது அவங்களோட அரிசியுடைய அந்த என்ன சொல்றது அந்த சைஸை பத்தி சொல்லக்குள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் தட்டையாக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் அடுக்கப்பட்டால் ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரம் தன்னுடைய அளவுக்கு தான். நல்லா நினைச்சீங்க, ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் தட்டையாக்கப்பட்டு அடுக்கப்பட்டால் ஒரு பாலைவனத்தில் ஒரு ரிங் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது நம்முடைய மெக்னாமெட்டிக்கு நம்ம அது நம்ம பார்வைக்கு எதுக்குமே நமக்கு தெரியாது. இதை நம்முடைய விஷயங்களை எல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில விஷயங்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு 17வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தில் நபி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ரூஹை பற்றி உன்னிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்க ரூஹு என்பது இறைவனுடைய அறிவில் உள்ளது, அது அதை பற்றிய ஞானம் மனிதர்களுக்கு மிக குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் பார்க்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கிதிரு வராங்க இல்லையா, அப்போ கிதிரு அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கேட்டுறாங்க, அந்த ஒரு பேர்டு அதாவது ஒரு பறவை வந்து தன்னுடைய அழகால் வந்து அந்த தண்ணியை குத்தும். அப்போ சொல்கிறாங்க நம்முடைய அறிவு என்பது எப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தில் சொல்கிறாங்க அந்த குருவி குத்துதில்ல அந்த அழகு, அந்த அளவுக்கு தான் நம்முடைய அறிவுங்கிறாங்க. யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடம் படித்து கொடுத்தவங்க. அவங்களோட அறிவு அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பறவையுடைய ஒரு அழகளவு தான், அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறாங்க. அறிவு உள்ளவங்களே எப்படி பேசுறாங்கன்னா, அறிவு இல்லாத நம்மளாம் நம்மளை அறிவு ஜீவிகள் இன்டலெக்சுவல்ஸ் என்ன திங்க் டேங்க் அப்படின்னா நம்மளை நம்மளே பெருமை பாராட்டிக்கிறவன், நம்ம வந்து நம்மளுடைய அறிவை வந்து என்ன பண்ணணும், மீளாய்வு செய்யணும். இறைவனுடைய குர்சி என்பது என்ன, வானங்கள் பூமியை வந்து பரவி நிற்கிறது. அல்லாஹ் சூரத்துல் பக்ரா சொல்லும் போது என்ன, அதை பாதுகாப்பதில் இறைவனுக்கு என்ன இல்லை, எந்த விதமான சோர்வும் கிடையாது. அதை பாதுகாப்பதற்கு இறைவனுக்கு என்ன தேவையில்லை, அதாவது ஒரு ஒரு கூட்டாளி என்ன தேவையில்லை, கூட்டாளிலாம் தேவை கிடையாது. ஏன்னா இறைவன் வந்து என்ன, நாம் நினைக்கக்கூடிய எந்த ஒப்பீடுகளுக்கும் எந்த ஓமானங்களுக்கும் எல்லாம் அப்பாற்பட்டவன். இந்த ஆயுதல் குர்சியுடைய சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு மனுஷன் தெளிவாக 100% உள்வாங்கிட்டானா, நிச்சயமாக என்ன பண்ண மாட்டான், தௌஹீதிலிருந்து நிச்சயமாக தடம் புரள மாட்டான். அடுத்து அல்லாஹ் அதில் சொல்லி காட்டினா அது அவனுக்கு சிரமத்தையே உண்டாக்குவதில்லை. மனிதர்களை படைக்கும் போதே அவன் எப்படி சொல்கிறான், குன் என்ற ஒற்றை சொல்லால் நாம் என்ன மனிதர்களை படைக்கிறோமாக ரொம்ப கஷ்டமாக படுறதில்லை. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன், அவன் வந்து என்ன ரொம்ப அல்லாஹ்வுத்தல வந்து மிக உயரவானவன். இந்த இந்த அத்துணை இறைவனுடைய தன்மைகளையும் சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தல சொல்கிறான், இது இதெல்லாம் செய்கிற காரணத்தினால அவனுக்கு வந்து சோர்வோ அயர்வோ எதுவுமே ஏற்படாது. நீங்கள் நினைப்பதை எல்லாம் விட என்ன, அவன் மிக மேலானவன், அவனுக்கு தூக்கம் வராது, அவனுக்கு வந்து சோர்வு வராது, அவனுக்கு வந்து எந்த விதமான இதுவும் தேவையில்லை. அவன் இடத்துல வேற யாரும் என்ன பண்ண முடியாது, பரிந்துரை செய்ய முடியாது, இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி அவன் வந்து ஏழாவது நாளில் ஓய்வெடுக்கக்கூடியவன் கிடையாது. இவரை செய்ய சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் தாண்டி இறைவன் என்ன மிக உயர்ந்தவன் என்ற அடிப்படையில் இந்த வசனத்தை வந்து அல்லாஹ்வுத்தல முடிக்கிறான். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இது வந்து அல்லாஹ்வுடைய அதாவது முஸ்லீம்களுடைய பார்வையில் மிக முக்கியமான வசனமாக தினந்தோறும் ஓதப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய தௌஹீதை அல்லாஹ்வுடைய வல்லமையை அல்லாஹ்வுடைய பண்புகளை ரொம்ப தெளிவாக ரொம்ப அதாவது குல்வலா சூரா வந்து தௌஹீதுனா என்னன்னு சொல்லுது. ஆயத்துல் குர்சி வந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை அல்லாஹ்வுடைய அந்த பவரை அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவன் என்பதை ரொம்ப தெளிவாக நம்மிடத்தில் சொல்லி காட்டுகிறது. இதை நாம் தினந்தோறும் ஓதக்கூடிய நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கூடிய சின்ன செல்வத்தினால சின்ன அதிகாரத்தினால எவ்வளோ ஆணவம் எவ்வளோ பெருமை எவ்வளோ கலக்கணும், இதனால் சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்குகளை ஏற்படுத்துகிறோம், என்ன சமூகத்துக்கு மத்தியில் என்ன மனமாச்சரியங்களை உண்டாக்குகிறோம். இறைவனுடைய வல்லமையோடு கம்பேர் பண்ணால் நம்மளால் ஒன்றுமே இல்லை, வி ஆர் நத்திங் அப்படிங்கிற உணர்வு முதலில் நம்மிடத்து வரணும். நாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்தால் தான் அந்த ஒன்றுமே இல்லாத உள்ளத்தில் அல்லாஹ் இருப்பான். லா இலாஹா ஒன்றும் இல்லை, மனசை பியூர்லி எம்டி ஆக்கிடணும்.
அப்பதாங்க இல்லல்ல அல்லாஹ் ஒருவன் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம உள்ளத்துல கபடு, நம்ம உள்ளத்துல பெருமை, நம்ம உள்ளத்துல திமிரு, நம்ம உள்ளத்துல அகபாவம், இதோட அல்லாஹ் அங்க வைக்கக்குள்ள அல்லாஹ்வுடைய தன்மை முழுமையாக நம்மகிட்ட என்ன வராது, முழுமையாக நம்மால் உள்வாங்கி கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ் வந்து முழுமையான அதிகாரம் படைத்தவன், மாட்டுக்கிறதே கிடையாது. வறுமை தீர்ப்பு நாளில் அவனை யாரும் கேள்வி எனக்கு கேட்கவும் முடியாது. அவன்தான் இந்த உலகத்தினுடைய நன்மை தீமை எல்லாத்தையும் இயங்க செய்கின்றவன். அவன்தான் அவன்தான் இந்த உலகத்தில் யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும், யாருக்கு ஆட்சி கொடுக்க கூடாது என்பதை முடிவு செய்வதும் அவன்தான். அவன்தான் நமக்கான ரிசுக்கை அளக்கிறான், நமக்கான படியை வந்து அளக்கிறவன் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப இத்தனை விஷயங்கள் நம்பக்கூடிய நாம் ஏன் அந்த ரப்புல் ஆலமீனுடைய கலாமை, அந்த ரப்புல் ஆலமீனுடைய வல்லமையை இந்த ஒட்டுமொத்த வையகத்துக்கும் சொல்ல தவறுகிறோம்? ஏன் அந்த ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளை இந்த பூமியில் அமல்படுத்துவதற்கு எது நம்மளை போராடாமல் இருப்பதற்கு எது நம்மளை தடுக்குது? நம்ம தெரியா உணர்ந்து நமக்கான ரிஸ்க் அல்லாவோட இருக்கு. நாம என்னைக்கு மௌத்து ஆகிறோம் அது அல்லாவோட புறத்துல இருக்கு, வேற யார் புறத்துலயும் இல்லை. நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கை இந்த உலகத்தில் அமையும் அது அல்லாஹ் என்ன பண்ண முடிவு செஞ்சுட்டான். இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஆயத்துல் குர்சியை ஓதும் போது இத்துணை வல்லமை படைத்த இறைவனுடைய சட்டங்களை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு நம்மை தடுப்பதற்கான எந்த நியாயமான காரணமும் இல்லை. எனவே இந்த வசனத்தை வந்து ஓதக்கூடிய நாம இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைச்சுக்கணும்னா அந்த வல்ல இறைவனுடைய அந்த குரானை முழுமையாக நம்முடைய வாழ்வியல் சாசனமாக நாம் உருவாக்கி கொண்டு அந்த வாழ்வியல் சாசனத்தை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான சாசனமாக மாற்றுவதற்கு நம்மால் முயன்ற அத்துணை விஷயங்களையும் நாம் வந்து இறைவனுடைய வழியில் தியாகம் செய்தால் மாத்திரம்தான் இந்த ஆயத்துல் குர்சியை நாம் உண்மையிலே, அதாவது சொல்றது ப்ராக்டிக்கலாக நாம் உள்வாங்கி கொண்டவர்களாக மாற முடியும். அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த இதில் சந்தேகம்